Hi friends, welcome back to my channel Smile Forever Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 types of dosa தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello guys, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 variety dosa தான் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் variety வந்து நம்ம ghee roast பண்றோம். அதுக்கடுத்து கேப்சிகமும் ஆனியன் வச்சு ஒரு ரோஸ்ட்டு. அதுக்கடுத்து முட்டை தோசை வந்து காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு இது மேலே தூவி எடுக்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த தோசை போட போகிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரா பவுடர், கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றலைங்க, இரும்பு தவாவில் தான் ஊற்ற போகிறேன். இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது. இது ரொம்ப நல்லா வரும். தோசை எப்படி ஊற்றினாலும் தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் தான் வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம தூவி விடலாம். நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம் நெய்யை விட்டு. அதை வந்து ஒரு அரை கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக சுட்டுங்க. நெய்யை தாராளமாக விட்டுக்கோங்க. மூடி போட்டுடலாம். இப்போ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ முட்டை தோசை போட போகிறோம். ஒரு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட வெங்காயம், நம்ம வந்து கொடமிளகாய் போட்டிருந்தோம்ல அந்த மசாலாவோட, அதையும் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கலாம். இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஊத்துறோம் பாருங்க. இப்போ கொஞ்சமா பெப்பர் தூள் வந்து தூவிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் மாவை வந்து ஊற்றிட்டு அது பிறகு இதை வந்து போடுவோம். எப்போவுமே அப்படி போடாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு முட்டையிலேயே 2 தோசை வந்து கூட போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக 3 தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சக்திக்கு டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்றாங்க, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக் தோசை ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கீ ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம். உண்மையிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கீ ரோஸ்ட் இருக்குது. வாங்க, நான் வெஜிடேபிள் தோசை ட்ரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. கேப்சிகம் ஆனியன்லாம் கூட நல்லா அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் மிங்கில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.